அஞ்சலி செலுத்த வருவோருக்காக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை முக்கியமான சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அனைத்து விஐபி மற்றும் விவிஐபிக்களின் வாகனங்கள் காமராஜர் சாலை, நேப்பியர் பாலம், போர் நினைவு சின்னம், கொடி பணியாளர் சாலை வழியாக அண்ணா சாலைக்கு தீவு திடலின் இடது நுழைவு வழியாக செல்லலாம். மற்றும் மூத்த திரைக்கலைஞர்களின் வாகனங்கள் பல்லவன் சந்திப்பு பாலாஜரோடு வழியாக கொடி பணியாளர் சாலையை அடைந்து தீவு திடலை அடையலாம். தீவு திடல் சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் என்பதால் வேறு சாலையை பயன்படுத்துமாறு வாகன ஓட்டிகள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை காலை 11 மணி அளவில் கிளாம்பாக்கம் சென்று கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைப்பதுடன் பேருந்து நிலைய முகப்பில் வைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலையையும் திறந்து வைக்கிறார். பின்னர் பேட்டரி காரில் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்கிறார். கிளாம்பாக்கம் செல்லும் முதல்வருக்கு கிண்டி முதல் வண்டலூர் வரை வழிநெடுக வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.